சேரர்கள் உருவாக்கிய ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த உலோக ஆயுதம் தான் வூட் ஸ்டீல் எனப்படும் உருக்கு என்பதே அந்த உலோக கலவை. இந்த உருக்கு இரும்பு மற்றும் உருக்கு வாள் எப்படி உலக புகழ் பெற்றது என்பதும் வரலாற்றில் யார் யாரிடம் இந்த வாள்கள் இருந்தது என்பதையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாகம் 1 பதிவை நீங்கள் பார்த்துவிட்டு இதை பார்த்தால்தான் அந்த தொடர்ச்சி உங்களுக்கு விரிவாக புரியும். எனவே உலக புகழ் பெற்ற சேரர்களின் ஆயுதம் பாகம் 1 பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் உங்களுடைய தொடர் ஆதரவால் என்னால் மேலும் பல நல்ல பதிவுகளை தர இயலும். எனவே நீங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள். கல் ஆயுதத்திற்கு பிறகு முதன் முதலாக மனிதர்களால் பரவலாக பயன்படுத்தப்பட்ட உலோகம்தான் தாமிரம். இதை செம்பு என்று பொதுவாக சொல்வார்கள். தாமிரத்தையும் வெள்ளியத்தையும் ஒன்றோடொன்று சேர்த்து வெண்கலம் என்ற கலப்பு உலோகத்தை மனித இனம் கண்டறிந்தது. ஏறத்தாழ 5300 ஆண்டுகளுக்கு முன் இந்த வெண்கலத்தின் பயன்பாடு உலகம் முழுவதும் பரவலாக இருந்தது. சிந்து சமவெளி, கிரேக்க எகிப்திய நாகரிகங்களின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்ததே இந்த வெண்கலம்தான். அதனால்தான் அந்த காலத்தை வெண்கல காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் வரலாற்றாளர்கள் வரையறுத்து உள்ளனர். கொடிகட்டி பறந்த வெண்கல கால நாகரிகங்கள் திடீரென ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன் சிதையத் தொடங்கின. காரணம் என்ன தெரியுமா? 4000 ஆண்டுகளுக்கு முன் இரும்பை உருக்கும் வித்தை தற்கால துருக்கி சிரியா நாட்டு பகுதியை சேர்ந்த ஹீடைட் மக்களால் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கூற்று இருக்கிறது. ஆரம்பத்தில் இவர்களால் உருவாக்கிய இரும்பிற்கு போதிய வலிமை இல்லாததாலும் இரும்பை உருக்க அதிக எரிபொருள் தேவைப்பட்டதாலும் மற்ற நாகரிகங்கள் இரும்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன்பின் கால ஓட்டத்தில் பல்வேறு புதுமைகளை புகுத்தி பல உலோக கலவைகளை சேர்த்து உலகில் மிக உறுதியான ஈடு இணையில்லாத இரும்பை ஒரு இனம் உருவாக்கியது. அது நம் தமிழ் இனம். சேர அரசன் காலத்தில் உலகிலேயே மிக உறுதியான உருக்கு இரும்பை உருவாக்கி அதில் பல ஆயுதங்கள், பல கருவிகள், இந்த உருக்கு இரும்பையே தகர தாள்களாக உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்தான் தமிழன். தென்னிந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே உலோகவியலில் சிறந்து விளங்கி இருந்தது. 1800 ஆண்டிற்கு பிறகு நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலமாக இந்தியாவில் கிடைத்த கால்நடைகளுடன் தொடர்பான இரும்பு பொருட்கள், உலோக பொருட்கள், வெண்கல பாத்திரங்கள், போர் ஆயுதங்கள் மற்றும் பாண்டங்கள் போன்ற மரபுச்சார் இரும்பு கைவினை பொருட்களின் வாயிலாக இரும்புச்சார் உலோகவியலில் தமிழ்நாடு உலக அளவில் தலைச்சிறந்து விளங்கி இருக்கிறது என்பது தெரிய வருகின்றது. அவ்வளவு ஏன்? இன்று உலக அளவில் பிரபலமான வாள்களில் ஒன்றாக டமாஸ்கஸ் வாள் என்னும் வாள் தென்னிந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உருக்கு வாளின் வழிவந்ததே என்பது தமிழர்களின் பெருமையை இந்த உலகிற்கு பறைச்சாற்றுகிறது. இதற்கு மேலும் சில ஆதாரங்கள் சொல்கிறேன், கேளுங்கள். இயற்கையாகவே உயர்தர இரும்பு தாதுக்கள் அமைய பெற்ற ஒரு வலிமையான மாநிலம்தான் தமிழ்நாடு. முதல் தரமான மேங்கனைட் இரும்பு தாதுக்கள் சேலம் அருகே அமைந்துள்ள கஞ்சமலை, கோதுமலை, தருமபுரி மாவட்டத்தில் அரூர் வட்டத்தில் அமைந்துள்ள தீர்த்தமலை, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை, திருச்சி மாவட்டத்தில் பச்சைமலை ஆகிய பகுதிகளில் மிகுதியாக கிடைக்கின்றன. இங்கு கிடைக்கும் இரும்பு தாதுக்கள் உலகிலேயே சிறந்தவை என்பதால் உலக அளவில் முக்கியத்துவம் பெற்றவை இவை. இரும்பு உருக்கும் தொழிலுக்கு இன்றியமை துணை பொருளான சுண்ணாம்பு கல்லும் இன்றைய சேலம், தருமபுரி, நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் பெருமளவு கிடைக்கிறது. இது இப்பகுதிகளில் இரும்பு உருக்கும் தொழில் தொன்மையான காலத்தில் இருந்தே மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்துக்கு வலுக்கூட்டுவதாக உள்ளது. கஞ்சமலை பாறைகளின் வயது ஏறத்தாழ 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என ஆய்வின் மூலம் அறியப்பட்டுள்ளது. கிமு 450 புராதன இந்தியா எனும் நூலில் டேசியஸ் அவர்கள் தமது குறிப்பில் பெர்சிய அரசனுக்கு இந்திய உருக்கு வாள்கள் பரிசளிக்கப்பட்ட விவரத்தையும் தென்னிந்தியர்கள் கிமு 5 நூற்றாண்டிலேயே உருக்கு தொழிலில் சிறந்து காணப்பட்டதாகவும் குறிப்பிடுகிறார். வார் மிங்டன் எனும் வரலாற்றாசிரியரும் இந்தியாவில் உள்ள எஃகில் இருந்து நல்ல உறுதி வாய்ந்த வாள்கள் செய்யப்பட்டன என்றும் அவை டேசியஸ் காலத்தில் பெரும் புகழுடன் விளங்கின என்றும் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் உள்ள இரும்பு மற்றும் எஃகு எகிப்து நாட்டு வாணிபத்தில் சிறப்பிடம் பெற்றிருந்தது என்றும் குறிப்பிடுகிறார். கிமு 300 அளவில் ஆப்பிரிக்கா, கிரேக்கம் மற்றும் கிழக்கிந்திய நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து இரும்பு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்கிறார் கே என் பி ராவ் எனும் ஆய்வாளர்.
அவ்வளவு ஏன்? பேரரசன் அலெக்சாண்டர் உலக வரலாற்றில் பெரும் வெற்றிகளை பெற்றவர். ஆனால் பஞ்சாப் பகுதியை ஆண்டு வந்த இந்திய மன்னன் போரஸை போராடி வென்றார். அதுவரை யானை படையையே பார்த்திராத அலெக்சாண்டரின் படைகள் முதல் முறையாக யானைப்படையை போரஸின் படையில் பார்த்ததில் பிரமித்து பயந்து முதல் முறையாக பின்னோக்கி அடியெடுத்து வைத்தனர். போரஸுக்கு எதிரான போர்களில் வெற்றி கொண்ட அலெக்சாண்டர் போரஸின் வீரத்தை கண்டு வியந்து போரஸிடம் நட்பு பாராட்டி தான் வென்ற பகுதிகளுக்கு போரஸ் மன்னரையே சத்ரபதியாக நியமித்து கௌரவித்தார். அவருக்கு போரஸ் என்னும் புருஷோத்தமன் ஒரு சிறந்த எஃகுவாளை கொடையாக கொடுத்தார். இது குறித்து உலக புகழ் பெற்ற உலகவியலாளர் குவாண்டஸ் கரடியஸ் அவர்கள் சொல்கிறார், உலகையே வெற்றி கொண்ட மகா அலெக்சாண்டருக்கு போரஸ் மன்னன் இந்தியாவின் மீது படையெடுத்த போது 30 பவுன் எடையுள்ள இந்திய எஃகுவாளை பரிசாக வழங்கியதாகவும் அந்த எஃகுவாள் பரிசாக பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு மதிப்பு மிக்கதாக விளங்கியது என்பதையும், இவ்வளவு விலை மதிக்க முடியாத பரிசை அந்த மன்னர் வழங்கியது என்னால் நம்புவதற்கு கடினமாக உள்ளது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அலெக்சாண்டருக்கு போரஸ் மன்னர் தந்த வாள் சேர மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்ட உருக்கு வாளே. மிகவும் தொன்மையான காலத்தில் இருந்தே தென்னிந்தியாவின் மலபார் கடற்கரைக்கும் பெர்ஷிய வளைகுடாவுக்கும் சிந்துவெளிக்கும் செங்கடலுக்கும் இடையே நல்ல வணிக தொடர்பு இருந்து வந்திருக்கிறது. ஆகையால் இந்தியாவின் உருக்கு எஃகு வட இந்தியாவைச் சேர்ந்த போரஸ் நாட்டின் வழியாக ஐரோப்பியா மற்றும் எகிப்து நாடுகளுக்கு சென்றது என முடிவு செய்வதற்கு தக்க காரணங்களும் சாட்சிகளும் இங்கு உள்ளது. சர் ஜார்ஜ் வெட்வுட் குறிப்பிடும் பொழுது, இந்திய எஃகானது மிகவும் பழமையான காலத்தில் தொடக்க நிலையிலேயே வெகுவாக போற்றப்பட்டது. மேலும் தொலைடோ வாள்கள் பிற்காலத்தில் போற்றப்பட்ட போதும் இந்திய எஃகு கொண்டு செய்யப்பட்ட டொமஸ்கஸ் வாள் தன்னுடைய முந்தைய தலைமையிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தது என்று பெருமையாக கூறுகிறார். மேலும் 1875 சர் ஜான் ஹைக்ஸ் என்பவர் தனது ஜனாதிபதி உரையில் குறிப்பிடும் போது, 4-5 நூற்றாண்டுகளின் துவக்கத்தில் இந்தியாவில் இருந்து இரும்பின் ஏற்றுமதி எல்லையற்றதாக இருந்தது. இந்தியா மேற்கு உலகின் முந்தைய நாகரிக சமூகங்களில் இருந்து எந்த வகையில் பயனடைந்திருந்தாலும் மேற்கு உலகுக்கு இரும்பையும் எஃகையும் வழங்கியதன் மூலம் அதற்கு மிகச்சிறந்த கைமாற்றை செய்திருக்கிறது என்றும், மேலும் அவர் குறிப்பிடும் போது, பண்டைய எகிப்தின் கருங்கல் தூண்களை செய்ய பயன்படும் மிக உறுதியான துளைப்பு கருவிகள் இந்திய இரும்பு கொண்டு செய்யப்பட்டவை. மேலும் பெர்சியர்களும் பின்னர் அரேபியர்களும் இந்தியாவிடம் இருந்தே இரும்பை உறுதியாக்கும் எஃகு தொழில்நுட்பத்தை அறிந்திருந்தனர். இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பது இடைக்கால வரலாற்றில் புகழ்பெற்ற டெமாஸ்கஸ் வாள்களாகும் என்கிறார். மேலும் இந்த வீர வாள்களை செய்யும் கொள்ளர்களையும் சிறப்பித்து புறநானூற்றில் பாடல் உள்ளது. வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எறிந்து பெயர்த்தல் காளைக்கு கடனே என பொன்முடியார் எனும் சங்ககால பெண் புலவர் புறநானூற்றில் கூறியுள்ளார். பொன்முடியார் என்கின்ற இந்த சங்ககால தமிழ் பெண் புலவர் சேர நாட்டில் ஒரு பகுதியான குட்ட நாட்டில் வடக்கு பக்கத்தில் பொன்முடி நல்லூர் என்னும் ஊரில் பிறந்தவர். ஆக சேர நாட்டில் இந்த வாளின் பெருமையை இந்த பாடல் குறிப்பிடுகிறது. சமுதாயத்தில் வேலும் வாளும் செய்யும் கொள்ளர்கள் இன்றும் அதே பெயரில் கொள்ளர்கள் என்று 2000 ஆண்டுகள் கழித்தும் நாம் அழைப்பது நம் தமிழின் சிறப்பு. நம்மை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் இங்கிருக்கும் தொழில்நுட்பம் தாது இவைகளை தாங்கள் மட்டுமே பயன்படுத்தி லாபமடைய அவர்கள் இத்தகைய தொழில்நுட்பங்களை அழிக்க தயாராக இருந்தனர். ஆனால் தொழில் புரட்சி காரணமாக பல தொழில்கள் பெருகவே வேறு விதமான முடிவை எடுத்தனர். இந்தியாவில் உருக்கு இரும்பு செய்தால் 40% செலவு மிச்சமாகும் என்பதால் இந்தியாவில் இரும்பு தயாரிக்க எண்ணி அதற்கு ஆசியாவிலேயே முதன் முதலாக இரும்பு தாது உருக்கு ஆலை அமைந்த இடம் தமிழ்நாட்டில் இருந்த பரங்கிப்பேட்டையில்தான். இதில் இருந்தே இரும்பு உருவாக்கத்தில் தமிழ்நாடு பெற்றிருந்த முக்கியத்துவத்தை உணரலாம். மேலும் பரங்கிப்பேட்டையில் தயாரிக்கப்பட்ட இரும்பு அதன் தரத்தின் காரணமாக இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டானிகா டூபுலர் மற்றும் ஸ்டெயின் ஸ்டாரட் பிரிட்ஜ் ஆகியவற்றில் பயன்படுத்தப்பட்டது. மும்பையில் உள்ள பாண்ட்ரா ரயில் நிலையத்தில் பயன்படுத்தப்பட்டது என்று S.B. ஜோஷி எனும் ஆய்வாளர் ஹிஸ்டரி ஆஃப் மெட்டல் ஃபவுண்டிங் ஆன் இந்தியன் சப் கான்டினென்ட் சின்ஸ் ஏன்சியன் டைம்ஸ் எனும் தனது நூலில் குறிப்பிடுகிறார். ஆரம்பத்தில்
போட்டோனோவா அயன் ஒர்க்ஸ் எனும் பெயரில் இரும்பு ஆலை நடத்தப்பட்டது. பிறகு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்து வாங்கிய கடனால் த இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி என்று பெயர் மாற்றம் பெற்றது. பின்பு தொடர்ந்து நீடித்த நெருக்கடியால் கிழக்கிந்திய கம்பெனியால் எடுக்கப்பட்டு த ஈஸ்ட் இந்தியா அயன் கம்பெனி என்று பெயர் மாற்றம் பெற்று சில ஆண்டுகள் கழித்து 1874 நிரந்தரமாக மூடப்பட்டது. ஆனால் இதில் உற்பத்தி செய்யப்பட்ட இரும்புகள் அதன் தரத்தால் உலகெங்கும் பயன்படுத்தப்பட்டது. இன்றும் எக்மோர் ரயில் நிலையத்தில் அதன் இரும்பு தூண்களில் மேட் இன் போர்ட்டோனோவா என்ற பொறிப்பை காணலாம். ஆங்கிலேய பேராசை ஆதிக்கத்தின் போது இந்தியாவில் இருந்த அத்தனை உருக்கு ஆலை கூடங்களும் முழுவதுமாக தடை செய்யப்பட்டன. அதன் தொழில்நுட்பம் முழுவதுமாக வழக்கொழிந்து ஆதி அறியாது அழிக்கப்பட்டது என சொல்லப்படுகிறது. உலகில் பல்வேறு பகுதிகளிலும் வெவ்வேறு காரணமாக இந்த அபூர்வ வாள்கள் புதைந்து போயின. தற்போது உலகில் ஈரான், துருக்கி, லண்டன் போன்ற ஒரு சில அருங்காட்சியகங்கள் தவிர வேறு எங்கும் இந்த வகை அரிய வாள்கள் காண கிடைப்பதில்லை. பெங்களூருவில் உள்ள தேசிய மேம்பாட்டு கல்விக் கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியை சாரதா ஸ்ரீனிவாசன் அவர்களின் இரண்டு ஆய்வறிக்கைகள் உருக்கு தொழில்நுட்பம் தமிழர்களுடையதுதான் என்பதை ஆணித்தரமாக நிரூபித்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வின் போது கண்டெடுக்கப்பட்டு தற்போது சென்னையில் அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கும் பழங்கால உலோக கருவிகளை சாரதா ஸ்ரீனிவாசன் ஆய்வு செய்துள்ளார். இக்கருவிகளை மின்னணு நுண்ணோக்கி கொண்டு ஆய்வு செய்ததில் உயர்தர உலோகவியல் முறையில் காணப்படும் நுண் துளைகள் இவற்றில் இருப்பதை கண்டறிந்தார். இது இன்றைய நானோ தொழில்நுட்பத்திற்கு இணையானது. இதன் மூலம் இந்த உலோக கலவையை உருவாக்கும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்பதுடன் ஒரு விஷயத்தை முயன்று கற்றல் என்ற முறையின் மூலம் ஆழமான அறிவு கொண்டிருந்தனர் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. மரம் போன்று எளிதில் எரிந்து கரியாக மாறக்கூடிய பொருட்களை இரும்புடன் சேர்த்து 1400 டிகிரி செல்சியத்தில் நீண்ட நேரம் வெப்பத்திற்குள்ளாக்கும் போது இந்த உயர்தர எஃகு கிடைக்கிறது என்று பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல் சிறுவலூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள உலைக்கலன்களின் துண்டுகள் கரி சேர்ந்த உயர்தர எஃகினால் உருவாக்கப்பட்டுள்ளது. இவற்றாலான உலைக்கலன்கள் மிகுந்த வெப்பத்தை தாங்கக்கூடியவை. இவ்வாறு பல தகவல்களை பல ஆய்வுகளை தன் அறிக்கையில் அவர் விவரித்துள்ளார். இன்றைய நவீனத்தால் பல வலிமையான கத்திகள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றின் நிலைப்புத்தன்மை தமிழனின் உருக்குக்கு நிகராக வருவதில்லை. சில உலோகவியலாளர்களால் புதிய முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் தொன்மைக்கு இணையான அதே கட்டுமான நுட்பத்தில் இந்திய வாள்களை யாராலும் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் உருவாக்க முடியவில்லை. ஆராய்ச்சிகள் இன்னமும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. வீரத்தில் தலை சிறந்து விளங்கிய தமிழர்கள் போருக்கு தேவையான ஆயுதங்களை செய்வதிலும் அதில் உலக அளவில் தலை சிறந்து விளங்கியுள்ளார்கள் என்பதை ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி. இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து தமிழர்களின் பெருமையை உலகம் அறிய செய்வோம். இதுபோல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் deeptalks.in வலைதளத்தையும் நீங்கள் பார்வையிடுங்கள். நான் இங்கு பேசும் அனைத்து செய்திகளும் எழுத்து வடிவாக அந்த வலைதளத்தில் இருக்கிறது.